அடுத்த லெட்டர் ஸ்டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைக்கதாசிரியரும் பத்திரிகையாளருமான இந்தியா டுடே கல்யாண்குமார். ஒரு பத்திரிகை நிருபராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய கல்யாண்குமார் சந்தித்த முதல் சினிமா பிரபலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய தாய் பத்திரிகையிலே பணியாற்றிய போது பலமுறை தொடர்ந்து எம்ஜிஆரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் இவர். தமிழ் சினிமாவின் முக்கியமான ஆளுமைகளான கமல்ஹாசன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் ஆகியோரோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற கல்யாண்குமார் அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளியில் படிக்கும்போதே பத்திரிகையாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததா, இல்லை அது தற்செயலாக அமைந்ததா? என்னோடய கனவு வந்து ஒரு பாடல் ஆசிரியராக வரணும். கண்ணதாசன், கீழே வந்து கல்யாண்குமார். சென்னையில் நீங்கள் முதல் முதலாக வேலைக்கு சேர்ந்தது எம்ஜிஆருடைய பத்திரிகையில். அப்போ எம்ஜிஆரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? என்னுடைய முதல் மாத சம்பளமே எம்ஜிஆர் கையில் தான் வாங்கினேன். ஆடாடா. கருப்பு கண்ணாடி, தலையில் தொப்பு, இதெல்லாம் இல்லாமல் எம்ஜிஆரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? எங்களை வந்து கேட்டிருக்காரு அவர் இன்டர்காமில், இந்த மாதிரி தாய்ப்பத்திரிகிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் உடனே. போனோன்னே ஐயோ தலைவர் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணாங்க, போங்க 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 கூப்பிட்டு போயிட்டாங்க மேலே. போனால் அவர் வந்து தொப்பியெல்லாம் இல்லாமல் உட்காந்துருந்தார். நீங்கள் தாய்ப்பத்திரியில் பணியாற்றிய போது நக்கீரன் கோபால் அங்கே பணியாற்றினாரா? அந்த லேஅவுட்டு போஸ்ட்டு வந்து காலியாக இருக்கு. அப்போ வந்து கோபால் வந்து சுமாராக வரையக்கூடிய ஒரு இதோடு வந்திருக்காரு. அவருக்கு எதாவது வரைய தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா இப்போ தெரியும்னு சொல்லிட்டார் அவரும் பின்னாடி. மணிவண்ணனோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்போவே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு பாட்டலத்துக்கு முதல்ல வாய்ப்பு கொடுங்க, அப்புறம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகிறேன், அது எழுதிக்கலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் அவருடைய டிஸ்கஷன். அப்போ ஜோதின்னு ஒரு படம், அவருடைய முதல் படம். மணிவண்ணனுடைய படத்தில் முதல் முதலாக நீங்கள் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். டைரக்டர்னால் ஒரு கப்பன் கேப்டன் மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆளுகிற அந்த செட்டே வந்து நடுங்கிட்டுருக்கும். பட் மணிவண்ணன் வந்து அந்த ட்ரெண்டை மாற்றினார். மணிவண்ணனுடைய முதல் படமாக ஜோதியை வெளியிடுவானான்னு இளையராஜா சொன்னாரா? களிமணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கார், கோபுரங்கள் கோபுரங்கள் சாயபடல. ஸோ அந்த படம் ஃபஸ்ட்டு வரட்டும், இது பெண்டிங் வச்சுட்டு நான் ப்ரொடியூசர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதில் ப்ரொடியூசருக்கும் மணிவண்ணனுக்கும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்தது. 100வது நாள் படத்தில் சத்யராஜனுடைய பாத்திரத்துக்கு முதல்ல நீங்கள் நினச்சிருந்தது கே பாலாஜியா? நைட்டு தான் மேக்ஸிமம் ஷூட்டிங்கு, ரெயின் எஃபெக்ட் வேறு. ஸோ அந்த சத்யராஜ் கேரக்டருக்கு முதல்ல நடிக்க வேண்டியவர் யாருன்னா கே விஜயன். டைரக்டர் கே விஜயன் தான் நடிக்கிறது அந்த. அதுக்கு பின்னால் சத்யராஜ் எப்படி அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்தார்? அப்போ வந்து சத்யராஜ் வந்து அப்போ தான் எங்கள் டிஸ்கஷன் வந்துட்டுருக்காரு. ஆர் சுந்தரராஜன் அனுப்பிச்சு மணிவண்ணன் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு இருந்தவர்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா, ஐயோ இந்த ஆளாக இப்போ போட்டால் நல்லாயிருக்கும் போல அப்படி அப்படின்னு அவரே சொன்னார். பாரதி ராஜாவுடைய சிஷ்யர்களான மணிவண்ணன், ரங்கராஜன் ரெண்டு பேர்ட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? ரங்கராஜன் என்னென்னா மணிவண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். மணிவண்ணனோட இணைந்து பணியாற்றும் போது விஜயகாந்த், சத்யராஜ், மோகன், பிரபுன்னு பல நட்சத்திரங்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதில் யார் உங்களோட மிக நெருக்கமாக பழகுவாங்க? வேறு யாரும் பேடு வாங்கிட்டு சொல்லி கொடுத்தா கூட கல்யாண மட்டும் சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். 100வது நாள் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது மோகனுடைய காட்சிகள் எடுக்கிறதுக்காக விஜயகாந்த் காத்துக்கிட்டு இருப்பாரா? வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா மோகன் வந்து அப்போ பீக்கில் இருக்கார், அவர் சீன்ஸ் தான் எடுத்துகிட்டே இருப்போம். இவர் விஜயகாந்த் வந்து என்கிட்ட வந்து, சார் இன்றைக்கி எனக்கு சீன் இருக்குமா, எத்தனை மணிக்கு வரோம்னு சொல்லி ரொம்ப இதாக பணிவாக கேட்பார். உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றிட்டு திரும்பவும் பத்திரிகை உலகத்துக்கு வந்தபோது எப்படி இருந்தது? அதனால் அப்போ தான் இந்தியா டுடே வந்து தமிழில் கொண்டு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் சுதாங்கன். எனக்கு தேசகல் பத்திரிகையிலேருந்து எனக்கு பழக்கனால அவர் ஜூனியருடனில் ஆசிரியர் போயிருந்தார். என்கிட்ட சொல்கிறார், ஐயோ இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பத்திரிகை வருது, உன்னை தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன், நீ சினிமா எடிட்டர் ஆகிரு. விஜய்க்கு கதை சொன்ன போனீங்களா? விஜய்க்கு வந்து நான் ஒரு டபுள் ஆக்ஷன் கதை பண்ணியிருந்தேன்.
விஜய் அவருடைய மனைவி சங்கீதா, அவருடைய மகன் சஞ்சய் ஆகிய மூவருக்கும் கதை சொன்ன அனுபவம் எப்படி இருந்தது? சார், தப்பாக வச்சுக்காதீங்க, என்னோடய ஒய்ஃபும் கேட்கலாமான்னு கேட்டார். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வர சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் இன்டர்கம்ல வர சொல்லிட்டாருமா வாமான்னு. அப்போ வந்து அவர் பையன் வந்து ஒரு 10 வயசு இருக்கும். நான் சொல்கிறது தசாவதாரத்துக்கு முன்னாடி. தசாவதாரம் பாத்திரங்கள் உருவான விதத்தை சொல்லுங்கள். ஓப்பனிங்கில் வந்து அந்த கல்லை மட்டும் கண்டால் அந்த இது வந்து கிரேசி மோகன் சொன்னார். அது ஒரு சரித்திர. தசாவதாரம் படத்தில் பணியாற்றும் போது கமலாஸோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? டைப்ரைட்டிங் கற்று அயர் பாஸ் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த கீபோர்டு வந்து ரொம்ப பழக்கமாக இருந்ததுனால இங்கிலீஷ் இங்கிலீஷ் அடித்தா தமிழில் வந்துடும் அதில். ஸோ அவர் சொல்ல சொல்ல நான் அடித்தோன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன கடை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க. தசாவதாரம் படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க மாட்டார்னு நீங்கள் முதல்லையே கே எஸ் ரவிக்குமாருக்கு சொல்லிட்டீங்களாமே, எப்படி உங்களால் அவ்வளவு சரியாக முடிவெடுக்க முடிஞ்சது? தசாவதாரம் கம்போசிங் நாளைக்கு போகிறோன்னாக்கா ரவிக்குமார்கிட்ட நான் சொன்னேன். இந்த இன்சிடெண்ட் நான் சொல்லி சார் வந்து ரகுமான்கிட்ட வந்து சுச்சுவேஷன் சொல்லும்போது கமல் சார்கிட்ட சொல்லுங்கள், அந்த கல்லை மட்டும் கண்டால் சுச்சுவேஷன் சொல்ல வேண்டாம். விஜய் மாதிரி அஜித்துக்கு கதை சொல்லியிருக்கீங்களா? ஏஆர் ரகுமானை முதல் முதலாக பேட்டி எடுத்தது நீங்கள் தான் இல்லையா? நான் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். ஏன்னா முதல் முதலாக இந்தியா டுடேல அவர் பேட்டி எடுத்தது நான் தான்.